नारायण हरि नारायण नारायण हरि नारायण नर हरि परिपाल नारायण नारायण हरि नारायण वल्लीपुर दुरै नारायण वल्लीपुर दुरै नारायण तोल्लैगल तीर्त्तिडुम नारायण तोल्लैगल तीर्त्तिडुम नारायण वल्लीपुर दुरै नारायण तोल्लैगल तीर्त्तिडुम नारायण कण्णै निगर्त्तवा नारायण कण्णै निगर्त्तवा नारायण कवलैगल तीर्त्तवा नारायण एंगल कवलैगल तीर्त्तवा नारायण नारायण हरि नारायण नर हरि परिपाल नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण अंपान कैपिटल दर्शन दैवीक दर्शन नेयर्कले இப்பொழுது கண்ணன் சாரதியாக அர்ச்சுனன் தேரிலே போருக்கு போரிடும் களத்திலே நிற்கிறாங்க. அப்பொழுது அங்கே உள்ள பெரியவர்களை தாய் தந்தையர்களை சித்தப்பா பெரியப்பா உறவினர்களை பார்த்து அவனது கண்டிப்பம் நழுவுவதாகவும் நான் இவர்களை கொல்வதற்காகத்தானா இந்த போர் எடுத்தேன் அந்த உடல் எடுத்தேன் என்று வேதனைப்பட்ட வேளையிலே கண்ணன் சொல்லுகின்றான் அர்ச்சுனா இது என்ன கதைக்கிறாய் நீ ஒரு சத்திரியன் ஒரு அரசன் அரச வம்சத்திலே வந்தவன் அரச வம்சத்தவர்கள் போரை கண்டு பயப்படக்கூடாது நிறுத்து உன் பிதற்றலை நான் சொல்லுகிறேன் கேள் ஜதாஹி தர்மஸ ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य ददात्मामं सृजाम जगम् परित्राणाय साधुनां विनाशाय सदुकृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे संभवामि युगे युगे அர்ச்சுனா உனக்கு விடயம் வழங்கவில்லை நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நீயோ சத்ரீகன் உனக்கு போர் புதிது அல்ல நீ போரிட்டே ஆக வேண்டிய தேவையிலே பிறந்தவன் எப்பொழுதெல்லாம் தர்மம் மொழிந்து அதர்மம் மேலோங்குகின்றதோ அப்பொழுது என்னை நானே சிஷித்துக் கொள்கிறேன் என்றும் நல்லவரை காப்பதற்கும் கெட்டவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்றும் கீதா உபதேசம் தொடங்குகின்றான் அதிலே முதலிலே நீ யாருடன் மாட்டேன் என்று சொன்னாயோ ஒருவித மயக்கம் இதோ நீ ஒரு அரசகுமாரன் உன் சத்திரிய தர்மம் உன்னை போர் புரியாமல் இருக்க விடாது கடமையே கடவுள் கடமை செய்தாவன் மனிதரிப்பதர் என் அன்பானவர்களே நாங்கள் பல்வேறு கடமைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கென்று பல்வேறு வகைகளான கடமைகள் நீங்கள் குறிப்பாக ஆசிரியராக அதிபராக அலுவலராக ஒவ்வொரு இடங்களிலே பதவியிலே அமரும் பொழுது உங்களுக்கு கடமைகள் தந்திருக்கிறார்கள் கடமையே கண் கடமையே கடவுள் கடமையே தெய்வம் கடமைதான் உனக்கு பிச்சை சாப்பாடு போடுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள்
நான் அடிக்கடி எனது ஆசிரியருடன் முரண்பட்டுக் கொள்வது இதிலேதான். நேரத்துக்கு வருதல், நேர மணி அடித்த உடனே பாடம் முடிந்த உடனே அப்புறப்பட்டு வந்துடுவோம், பிறகு அடுத்த ஆசிரியர் தொடங்க வேணும். இதிலே பல சந்தர்ப்பத்திலே நான் எனது துணை ஆசிரியர்களோட முரண்பட்டது உண்டு. முரண்பட்டது என்றால் அவர்கள் சில சந்தர்ப்பத்திலே எல்லோரும் அல்ல, சிலர் ஏனோ தானோ ஒன்று இருப்பதாலே அந்த கடமையே கடவுள் என்பது அங்கே மாறுகின்றது. ஆனால் அவர்களை கதைக்க விட்டால் அவர்கள் எனக்கும் சொல்லுவார்கள், நான் இது கொண்டு பட்டறிந்ததையா. வர ஒரு சில நிலும்பாக அறிவாளிகள் கதைப்பார்கள், அச்சாவாக கதைப்பார்கள், ஆனால் அங்கே பிந்தியே வருவார்கள். பாடசாலைக்கு வரும்பொழுதும் பிந்தித்தான் வருவார்கள். கேட்டால் அந்த நியாயம் இந்த நியாயம் அப்படி சொல்லி இப்படி சொல்லி என்னையே புலி என்று சொல்கிற அளவுக்கு அங்கே என்னை எது விஞ்ச கதைக்கக்கூடிய வேர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ இந்த வேளையிலே அவன் சொல்கிறான், இல்லை யார் அர்ச்சுனா, நீ போர் இட்டே ஆக வேண்டும். போர் முடிந்தது, காந்தாரி வருகிறாள், அனைவரும் இறந்து பட்டார்கள் என்று அறிந்து தன் கண்கட்டை அகற்றி பார்க்கிறாள். ஒரே பிணக்காடு. கண்ணா கேளுமையா, மணி வண்ணா கேளுமையா, கண்ணா கேளுமையா, மணி வண்ணா கேளுமையா, கண்ணா கேளுமையா. இந்த துயர் மக்கு இங்கே தேவை தானோ ஐயா, இந்த துயர் மக்கு இங்கே தேவை தானோ ஐயா, தேவை தானோ ஐயா, இது தேவை தானோ ஐயா, கண்ணா கேளுமையா, மணி வண்ணா கேளுமையா. இத்தனை பேர் மாங்கல்யத்தை இழந்ததுவும் நன்மைதானோ, இத்தனை பேர் மாங்கல்யத்தை இழந்ததுவும் நன்மைதானோ, உத்தமனே உனக்கும் இது சம்மதந்தானோ, இது சம்மதந்தானோ, இது உன்மனம்தானோ, கண்ணா கேளுமையா. காலிழந்தும் கையிழந்தும் கண்ட துண்டமாக இங்கே, காலிழந்தும் கையிழந்தும் கண்ட துண்டமாக இங்கே, செயலிழந்து போனதுவும் சிறப்புத்தானோ ஐயா, உந்தன் விருப்புத்தானோ ஐயா, கண்ணா கேளுமையா. தந்தை மைந்தன் கணவனன்று தரம் பிரித்து அறிவதற்கும், தகுதியற்ற நிலைமையினை தாங்கலாமோ ஐயா, இந்த தகுதி அற்ற நிலைமையினை தாங்கலாமோ ஐயா, தாங்கலாமோ ஐயா, நீயும் தூங்கலாமோ ஐயா, இந்த துயர் உனக்கு வந்ததேனோ என்றும் ஐயா. இந்த துயர் எல்லாம் ஏன் வந்தது, இந்த போர் ஏன் வந்தது என்று காந்தாரி துடிக்கின்றாள். இதுதான் பாரதம். அந்த பாரதத்தாலே இன்னும் நீளமாக சொல்லலாம். இதனை மிகச் சுருக்கி கண்ணன் தூதுவனாக வந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளர்க.